வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். தமிழர்களின் வீரத்தின் அடையாளமாகவும் பண்பாட்டு சின்னமாகவும் கலாச்சார புதையலாகவும் விளங்கும் சிலம்பத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வீடியோவுக்கு. போர்க்களங்களில் தாய் நாட்டை அந்நியர்களிடமிருந்து பாதுகாத்த வீர மறவர்கள் கலை இன்று கோயில்களில் திருவிழாக்களில் கண்டுக்களிக்கும் ஒரு காட்சியாக மாறிப்போயிற்று. சிலம்பம் என்பதை கம்பு சுற்றுதல் என்றும் கூறுவர். சிலம்பம் என்ற சொல் சிலம்பு என்ற அடியை கொண்டது. சிலம்பு என்பது ஒலித்தல் அல்லது சத்தம் என்பதை குறிக்கிறது. விலங்குகளும் பறவைகளும் தாவரங்களும் இடைவிடாது ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கும் மலையை சிலம்பம் என்று அழைப்பது பழந்தமிழ் வழக்கம். இந்த மலைகளில் குடிக்கொண்டிருக்கும் முருகனை சிலம்பன் என அழைப்பதும் வழக்கம். சிலம்பனை ஆகிய முருகனிடம் இருந்து இந்த கலை அகத்தியருக்கு கிடைத்ததாகவும் சிலம்பம் சுற்றும்போது எழும் வீர ஒளியை இக்கலையின் ஆதாரமாக அமைந்ததாகவும் பழந்தமிழ் பாரம்பரியம் சிலம்பம் எனப்பட்டதாம். இது தடியை கையாளும் முறை, கால் அசைவுகள், உடல் அசைவுகள் மூலம் தம்மை பாதுகாத்து கொள்ளுதல் என பல பகுதிகளை கொண்ட விரிவான தற்காப்பு கலையாகும். சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்ப கம்பால் தொடுதல் இவற்றை அடையாளமாக கொள்ளப்படுகிறது. சிலம்பாட்டம் ஆடுவதற்கு குறைந்தது 2 பேர் வேண்டும். நன்கு பயிற்சி பெற்ற ஆட்டக்காரர்களே சிலம்பாட்ட போட்டிகளில் விளையாடுவார்கள். தற்காலத்தில் ஆண்கள் பெண்கள் என 2 பாலருமே சிலம்பாட்டத்தை கற்று விளையாடி வருகின்றனர். கோயில் திருவிழா மற்றும் ஊர்வலங்களில் சிலம்பாட்டம் தவறாது இடம்பெற்று வருகிறது. இக்கலை பெரும்பாலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில்தான் அதிகம் நடைபெறுகிறதாம். காரைக்காலிலும் கோவில் திருவிழாவில் காவடி எடுக்கும்போது சிலம்பாட்டமும் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் எடுத்தது கம்பு எனப்படும் ஆயுதமே ஆகும். இதுவே பின்னர் சிலம்ப கலையாக வளர்ச்சி பெற்றதாம். ஆதி காலத்தில் மனிதர்கள் சண்டை செய்ய ஈட்டி, கத்தி, வேல், வாள், கம்பு போன்ற பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தினார்களாம். அவற்றுள் மிகவும் பழமை வாய்ந்த ஆயுதம் கம்பு எனப்படும் சிலம்பம் ஆகும். சிலம்பத்தில் சுவடு, தெக்கன் சுவடு, வடக்கன் சுவடு, பொன்னு சுவடு, தேங்காய் சுவடு, ஒத்தை சுவடு, குதிரை சுவடு, கருப்பட்டி சுவடு, முக்கோணச் சுவடு, வட்டச் சுவடு, மிச்சை சுவடு, சர்ச்சை சுவடு, கள்ளர் விளையாட்டு, சக்கர கிண்டி, கிளவி வரிசை, சித்திரை சிலம்பம், கதம்ப வரிசை, கர்நாடக வரிசை போன்றவை அடங்குமாம். பிரிட்டனில் உள்ள அருங்காட்சியகம் ஒன்றில் எகிப்திய போர் வீரர்கள் பயன்படுத்திய 4 அடி நீளமுள்ள கம்பு வைக்கப்பட்டுள்ளதாம். அவர்கள் அந்த கம்பினை பயன்படுத்திய முறை சிலம்பத்தை ஒத்திருப்பதால் தமிழகத்திலிருந்து எகிப்துக்கு கலாச்சார பரிமாற்றமாக சிலம்பக்கலை பரவியதாக கருதப்படுகிறது. சிலம்பம் போர்க்கலையாக மட்டுமில்லாது நல்ல உடற்பயிற்சியாகவும் ஒழுக்க முறையாகவும் பயிலப்பட்டு வருகிறது. நரம்பு சீராக்கம், தசை இயக்கம், மூச்சு கட்டுப்பாடு, கை கால்களின் ஒன்றிணைந்த செயற்பாடு, மூளை செயற்பாடு என பல நன்மைகளை சிலம்பக்கலை கற்றுத்தருகிறது. இன்றைய நாளில் ஆண் பெண் பேதமின்றி இருபாலரும் ஆர்வமுடன் கற்கும் கலையாக மாறி வரும் ஆதித்தமிழரின் சிலம்பம் மீண்டும் தலைத்தோங்கும் என்பதில் ஐயமில்லை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோங்களை உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.